கார்த்திகா சேனல் கேசி ஃபேமிலிஸ்க்கெலாம் ஸ்பெஷல் ஹேக். லாஸ்ட்டாக ஒரு பிளாகில் வந்து டிமார்ட்க்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதில் என்னென்னலாம் வாங்கியிருந்தீங்கன்னு காட்டுங்கக்கா. அதுவும் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் சில பேர் வந்துட்டு இந்த அழுக்கு கூட லாண்ட்ரி பாஸ்கெட்டுக்கு எவ்வளோக்கு வாங்கினீங்க அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால நான் வந்து இன்னைக்கு டிமார்ட்டில் என்ன வாங்கினேன் அண்ட் டிமார்ட்லேருந்து பக்கத்துலேயே ஸ்பாருக்கும் போயிருந்தோம், அங்கேயும் ஒரு நாலு பொருள் வாங்கியிருக்கேன், அதுவும் என்ன அப்படின்றத காமிச்சிருந்தேன். ஏன்னா கிச்சன் ரிலேட்டட் பொருள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்ன்றதுனால உங்களுக்கும் இந்த இடத்துல இந்தந்த விலையில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா ஆன்லைன்ல வாங்கலாமா, இங்க வாங்கலாமா, இங்க பொருள் இப்படி தரமா இருக்கு அப்படின்ற இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். சோ இன்னைக்கு இந்த ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம், வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் அந்த விலாக்லயுமே நான் வந்துட்டு இதுதான் காமிச்சிருந்தேன் அந்த கடையில. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் நான் வாங்கின பொருள். இதனுடைய டிமார்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 199 ரூபாய். குவாலிட்டி சூப்பராகவே இருக்கு. ஹேண்டில்ஸ் இந்த ஹேண்டில் எல்லாம் நல்லாவே இருக்கு. இங்கேயும் ஹேண்டில் இருக்கு, இதுவும் இருக்கு. இதை நம்ம தரையில வச்சு யூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து பாதம் வச்ச மாதிரி இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து அந்த பாத்திரத்துல எக்ஸாம்பிள் வந்து இங்க ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, இதை இப்படி மாட்டி விட்டுடலாம். மாட்டி இல்லை, பெரிய பாத்திரத்தில் நீங்கள் வைக்கணும்னா இதில் வந்து இப்படி மாட்டிட்டு நின்றுடும் ரெண்டு பக்கம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வசதியாக இருக்குது. எவ்ரிடே ஷர்வில் எனக்கு ஸ்கூல் பேக் பண்ணுறதுக்கு சாதம் வடிக்கிறதுக்குலாம் எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இது வாங்கினேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்டு அனடைஸ்டு பாத்திரம் வந்து வாங்கினேன். இது வந்து நான்ஸ்டிக் கிடையாது, இது ஹார்டு அனடைஸ்டு குக்கர் குக்வேரு. இது வந்து இந்த மாதிரி வாய் அகலமான ஒரு பாத்திரம் வாங்கியிருந்தேன். இந்த ஹைட்டில் இருக்குது, நல்லா சுற்றுலா பெருசாக இருக்குது. இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் 1.83 மில்லிமீட்டர் போட்டிருக்கு, டயாமீட்டர் வந்து 230 மில்லிமீட்டர் வந்து போட்டிருக்கு. எம்ஆர்பி வந்து 615 ருபீஸ், பட் டிமார்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499 ருபீஸ்க்கே நான் இதை வந்து வாங்கிட்டேன். ஸோ அந்த ஸ்பெஷல் ப்ரைஸ் தான் இது. அடுத்தது குட்டியாக ரெண்டு குண்டான், கொஞ்சமாக குழம்பு கொஞ்சமாக ரசம்லாம் வச்சோம்னா அழகாக பரிமாறத்துக்கு வச்சுக்கலாம். இன்னும் ஒன்று ரசம்லாம் தாளிக்கிறோன்னா இதிலேயே தாளிச்சிட்டு இப்படியே நீங்கள் கொதிக்க வச்சு அப்படியே நீங்கள் இறக்கிடலாம். கொஞ்சமாக நீங்கள் வத்த குழம்புலாம் வைக்கிறீங்கன்னா இதிலே தாளிக்கலாம். ஸோ குக் அண்ட் சர்வ் மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், பட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். இது ஹார்ட் அனடைஸ் நான் சொன்ன மாதிரி. இப்படி டயா வந்து பார்த்தீங்கன்னா 160 மில்லிமீட்டரில் இருக்குது. இப்படி இந்த பால் குண்டா மாதிரி இருக்குது. இந்த மாதிரி குண்டாலாம் சில பேர் வீட்டில் பால்லாம் காய்ச்சறதுக்கு வச்சுருப்பீங்க, அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இவருடைய எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 345 ருபீஸ், 345 ருபீஸ். ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 279 ருபீஸ். அடுத்தது இந்த மாதிரி ஒரு பாத்திரம், இதுலேயே கொஞ்சம் பெரிய பாத்திரம், இதே மாதிரி ஷேப்லேயே கொஞ்சம் நல்லாவே பெருசு, அது எங்கிட்ட ஏற்கனவே இருக்குது. அண்ட் மூடியோடு இருக்கக்கூடிய பிராண்டட் ஐட்டம்ஸும் சில நான் வச்சுருக்கேன். குக்கர்லேயும் இதே மாதிரி ஐட்டம் வச்சுருக்கேன். வேணும்னா என்னுடைய ஃபேவரட் குக்வேர் கலெக்ஷன் அப்படின்னு நான் தனியாக ஒரு இது இருக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்க குக்வேர் கலெக்ஷன் என்னோட கிச்சன்ல அப்படின்றது என்ன நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். இதோடைய விலை வந்து 360 ருபீஸ் போட்டிருக்கேன், பட் அந்த 250-270 கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நான் வந்து இதை வாங்கியிருந்தேன். இதுவுமே குக்கர் சர்வாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஹார்ட் அனடைஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுமோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம். அது நான்ஸ்டிக் கிடையாது. இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கண்ணாடி, இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணால் கனமான தரமான ஒரு கண்ணாடியில் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. உங்களுக்கு மூடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் பிளாஸ்டிக் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஏதாவது பொடி ஏதாவது போட்டு வச்சுருக்கீங்க, இல்லை சால்ட்டாகவும் சால்ட்டுக்கும் பெப்பருக்கும் வச்சுட்டு நீங்கள் சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒன்றுத்தில் சால்ட்டு, ஒன்றுத்தில் மஞ்சள் தூள், ஒன்றுத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சால்ட்டு பெப்பர் ரெண்டுமே கலந்து வச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ எவ்ரிடே ஆம்லெட் போடும்போது இல்லை ஷர்வனுக்கு ஏதாவது ரைஸ் வரும்போது சால்ட்டை பெப்பரை சேர்ந்துருதுன்னா நம்ம வந்துட்டு தனித்தனியாக கை வைக்க வேணாம். இன்னொன்று மஞ்சள் தூள் சால்ட் வைக்கிறதெல்லாம் கூட எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஆம்லெட் போடும்போது மஞ்சள் பொடி டப்பாவில் கை வைக்காமல் தனியாக அதில் மஞ்சள் இருந்துச்சுன்னா முட்டையில் படாமல் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான்வெஜ் தனியாக வச்சுக்கலாம். அதுக்காக நான் வந்து இது மூணு வாங்கியிருக்கேன். அடியில் கண்ணாடி இது. இதனுடைய டிமார்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 89 ருபீஸ் ஈச்சுன்னு வாங்கினேன். மெலிசான பாட்டில்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் பாட்டில்லாம் க்ளீன் பண்ணுறது இந்த ப்ரஷ் வாங்கியிருக்கேன். இது வந்து எம்ஆர்பி ப்ரைஸ் தான் இருக்குது. இதில் டிமார்ட் ப்ரைஸ் வந்து இதில் இல்லை, டேக் பிரிஞ்சிச்சா என்னென்னு எனக்கு தெரியல. இது 90 ருபீஸ்னு போட்டிருக்கு. அடுத்து இந்த முறம் வந்து வாங்கியிருந்தோம். முறம் வாங்கும்போது ஒரு சின்ன டிப்ஸு, பெருக்கிட்டு குப்பை வரும்போது நம்ம இப்படி தான் வச்சு வாருவோம். நிறைய இந்த மாதிரி கீழே வச்சு பார்த்து முறம் வாங்குங்க, ஏன்னா நிறைய முறம் வந்து வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல இப்படி கேப் விழுந்துடும். நம்ம இப்படி குப்பை வரும்போது பார்த்தா தூக்குனா பின்னாடி எல்லாமே பின்னாடி குப்பை போயிருக்கும், இதில் குப்பை கலெக்டே ஆகாது. ஸோ கீழே வச்சு இது சமமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. நியூலி மேரிட் கப்பிளுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸு. டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கிறதுக்காக பிளாஸ்டிக் பாட்டில் வந்து நான் அழுந்து தண்ணி குடிப்பேன். ஸோ அதுக்காக இது வந்து வாங்கியிருக்கேன். இது ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து டிமார்ட் ப்ரைஸ் 199 ருபீஸ்னு வாங்கினேன். அடுத்தது கிச்சனுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கரண்டி வாங்கினேன். இது டிசைனும் அழகாக இருக்குது, அடுத்தது குழியாக இருக்குது. நல்லா ரெண்டு மூணு வாட்டி மொண்டு மொண்டு ஊற்றாமல் இது சர்விங் பர்பஸ்க்கு மட்டும் வச்சுக்கலாம், ஏன்னா இந்த ஹேண்டில் வந்து கிட்டக்கு எப்படி இருக்குது. ஸோ ஒரு கரண்டி எடுத்தோமா எல்லாருக்கும் இப்படி இப்படி டக்கு டக்குன்னு ஊற்றுனோமா ஒரே கரண்டியில் நல்லா குழம்பா அதிகமாக அள்ளி சர்வ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். எம்ஆர்பி வந்து 170 ருபீஸ், டிமார்ட் ப்ரைஸ் வந்து 119 ரூபா, 119 ருபீஸ். அடுத்தது இந்த கோன் செட் வந்து வாங்கினேன். டிமார்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 59 ருபீஸ்.
MRP 66 rupees and D-Mart price 59 rupees. அடுத்து இந்த வீட்ல இந்த மாதிரி இதெல்லாம் clean பண்றதுக்கு வசதியா இருக்கும். சோ furnitures எல்லாம் clean பண்றதுக்காக ஒரு brushம் and mosquito mesh எல்லாம் இருக்கு இல்லையா நமக்கு ஜன்னல்ல அந்த mesh எல்லாம் clean பண்றதுக்கு இந்த ஒரு brush வாங்கினேன். இது கார்ல இருக்குது. கார் சீட் எல்லாம் clean பண்றதுக்காக இந்த brush வாங்கினேன். சோ ரெண்டு தனித்தனியா வீட்டுக்கு ஒன்னு காருக்கு ஒன்னு வாங்கிருக்கோம். இதனுடைய D-Mart price வந்து பாத்தீங்கன்னா 149 rupees. இது வந்து wooden handle ஓட வருது. ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கு. பிரிசல்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு அதனால இது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. கிளீனிங் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இது வாங்கினேன். அடுத்து இந்த ஹாட் பாக்ஸ் வாங்கியிருந்தோம். இது வந்து இந்த ரிஷப் இந்த பாக்ஸோடது தான். ரெண்டு மூணு வந்து சேர்ந்து வாங்கிக்கலாம்னு பார்த்தோம். ஆனால் ஒன்று தான் ஸ்டாக்கே இருந்துச்சு, மற்றதெல்லாம் காலி ஆயிடுச்சு. 2.1 liter இது. இதோடைய MRP ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 950 rupees போட்டிருக்கு. ஆனால் D-Mart ப்ரைஸ் கண்டிப்பாக அட்லீஸ்ட் 150-200 rupees கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதில் வந்து ப்ரைஸே போடாமல் தான் இருந்தது. பில் பார்க்கும்போது அவங்க வந்து சிஸ்டமில் பார்த்து தான் எனக்கு வந்து பில் போட்டிருந்தாங்க. அதனால இதோட ப்ரைஸ் வந்து இப்போ கையில் இல்லை, மறந்துருச்சு எனக்கு. நல்லா டீப்பாக நல்லா இருக்குது. அண்ட் ஃப்ளாரல் டிசைனில் இந்த மாதிரி காப்பர் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து ஹேண்டில்ஸ்லாம் இருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. நேரில் பக்கத்துக்கு ரொம்ப பாஷாக இருக்குது, நல்லாயிருக்கு. கிடச்சிருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு வாங்கியிருந்திருப்பேன், பட் எனக்கு கிடைக்கல. அடுத்தது நீங்கள்லாம் எதிர்பார்த்து கேட்டுட்டு இருந்த பேஸ்கெட்ஸ் வந்து நான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பொருள்லாம் நீங்கள் வந்துட்டு D-Mart நான் வாங்கினது வந்து விருகம்பாக்கம் இருக்க D-Mart வாங்கினேன். நீங்கள் போகும்போது ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கிறவங்க உங்கள் ஊரில் D-Mart இல்லை அப்படின்னாக்கா ஒருவேளை இதுக்கு ஏதாவது இதே பிராண்ட் ப்ராடக்டோடைய லிங்க் வந்து எனக்கு கிடச்சிச்சுன்னா நான் லிங்க் வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா சிமிலர் ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் வைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ரிவ்யூலாம் செக் பண்ணி பார்த்து ஸ்டார் ரேட்டிங்லாம் செக் பண்ணி பார்த்து வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு செட் ஆஃப் பாஸ்கெட் வந்து வாங்கியிருந்தேன். இதில் எனக்கு ஏன் இந்த மாதிரி பாஸ்கெட்ஸ் வந்து நான் வாங்கும்போது நம்ம ரெண்டு மூணு வாங்கிக்கலாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த மாதிரி குழியாக இருக்கா, இதுக்கு மேலே நீங்கள் இப்படி வச்சிட்டீங்கன்னா அசைஞ்சு விழாது. இது குழியாக இல்லாமல் மேடாக இருக்குன்னா ஒன்று இழுக்கும் போது இன்னொன்று சேர்த்து வலிச்சுக்கிட்டு வரும். இது கொஞ்சம் நம்ம வந்து ஸ்டிஃபாக மேலே வந்து நின்றோம், விழாமல் இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி குழியாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணுவேன். இந்த பாஸ்கெட்டில் வந்து ஒன்று மூடியும் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி தூக்குறதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹேண்டிலுமே கொடுத்துருக்குறாங்க. நம்ம வீட்டில் வந்துட்டு மளிகை சாமான்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது பொருள் வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பாஸ்கெட்ஸ்க்கு எல்லா இடத்துலையுமே ஆர்கனைசேஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய காட் வந்து ஹைட்ராலிக் காட், உள்ளே வந்து அந்த ஸ்டோரேஜ் பிளேஸ்லாம் இருக்குது. ஸோ பெட்ஷீட்ஸ்லாம் தனித்தனியாக நம்ம வந்துட்டு பிரித்து வைக்கிறதுக்கலாம், அதுக்கெலாம் கூட நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்கனைசேஷனுக்கு எல்லா விதத்துலையும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு பேஸ்கெட் தான். என்னுடைய MRP வந்து பார்த்தீங்கன்னா 560 rupees. ஆனால் D-Mart ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499 rupees எனக்கு இது கிடச்சிது. ஒரே கலரில் நான் வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன். ஸோ ஒன்று மேலே ஒன்று வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணும்போது அப்பப்போ நான் ப்ளாகில் வந்துட்டு என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணுறேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்றதுலாம் உங்களுக்கு ப்ளாகில் இன்க்ளூட் பண்ணுறேன். இது வந்து நல்லா குவாலிட்டியான பிளாஸ்டிக், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி மூடி வந்து ஓப்பன் க்ளோஸ் இந்த மாதிரி இருக்கு, நல்லா டீப்பா இருக்கு. ஹைட் வந்து பாத்தீங்கன்னா நான் கரையில வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு ஹைட்டுக்கு எவ்வளவு தூரம் வருது பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஹைட் இருக்கக்கூடியது. இந்த ரெண்டு பக்கம் ஹேண்டிலுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மூடியை ஓப்பன் பண்றதுக்கும் இந்த மாதிரி ஹேண்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கலர் மேல வந்து ரெண்டு மூணு கலர் ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனா நாங்க இதுதான் வாங்கியிருந்தோம். இதோடைய MRP வந்து பாத்தீங்கன்னா 1199. ஆனால் D-Mart ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 599 rupees எனக்கு கிடச்சிது. நல்லா குவாலிட்டியான பிளாஸ்டிக், நல்லாவும் இருக்குது. அந்த ஃபினிஷே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இந்த லாண்ட்ரி பாஸ்கெட் மட்டும் நமக்கு ஒன்று இருக்கா பத்தாது. ஏன்னா இந்த பெட் ஸ்ப்ரெட்டு கர்டைன்லாம் மாற்றும் போது ஒரே நாளில் அவ்வளோ கர்டைன்ஸையும் ரெண்டு பெட் ஸ்ப்ரெட்டு அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற பெட்ஷீட்ஸ் பில்லோ கவர் எல்லாத்தையுமே ஹெவி லோட் வந்து மிஷினில் போட முடியாது. ஒரு மிஷின் இவ்வளோ தான் வெயிட் தாங்கணும் இருக்கு இல்லைங்களா. அப்போ வந்து ரெண்டு தான் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம போடணும். அது காயமும் வைக்கணும். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பெட்ஷீட்லாம் காய வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை. இந்த ஒரு பால்கனி தான் இருக்குது நம்ம காய போடுறதுக்கு. ஸோ அப்போ நான் வந்து மீதியை வந்து இதில் போட்டு வைப்பேன். ஒன்று வந்து ஏற்கனவே இருக்குது, அது மூடி வந்து உடஞ்சிருக்கு, பட் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு துணி டெய்லி போடுறதுக்கும், இது வந்து வீக்லி ஒன்ஸ் டவல்ஸு இந்த பெட் ஸ்ப்ரெட்ஸு அதெல்லாம் தனியாக வச்சு தனியாக துவைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு பாஸ்கெட் வந்து வாங்கியிருக்கோம். அடுத்தது அந்த விளாக்லேயே நான் சொல்லியிருந்தேன், இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து வீணாக போயிடுச்சு, பல வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. அது வீணானதுனால தான் அடுத்தது நான் வாங்கியிருக்கேன். அது நன்னு நல்லா உடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் அதே தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லு. நான் வந்து ப்ரீத்தி ஜோடியா காஸ்மோ வச்சுருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய காய் எறியும் போது நான் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டே ரெண்டு கேரட்டு ஒரே ஒரு வெங்காயம் எறியும் போது கையிலேயே எறிஞ்சிடுறேன். ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் கொஞ்சம் நான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன், டைம் ஆயிடுச்சு, அவசர அவசரமாக ஏதாவது கட் பண்ணோம் அப்படின்னாக்கா அப்போ வந்து நான் கொஞ்சமாக கட் பண்ணுறது அவசர அவசரமாக கட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக ஆம்லெட்ஸ்க்குலாம் பொடிய வெங்காயம் எறியறதுக்கு, நம்ம கிரேவிஸ்லாம் செய்யும்போது பொடிய வெங்காயம் அரிஞ்சு அந்த பூண்டெல்லாம் அரிஞ்சு போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் வீட்டில் இப்போ இது வந்து இருக்குது. ஏன்னா சில பேர் வந்து ஏன்க்கா ஜோடியாக் வச்சுருக்கீங்க, ஜோடியாக் ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கன்னு கேட்குறீங்க. அந்த ஒரு கேரட்டு ரெண்டு கேரட்டை கட் பண்ணுறதுக்காக ஜோடியாக் எடுத்து அதை உட்காந்து கழுவிட்டு இருக்கிறதுக்கு நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு நான் செஞ்சிருவேன். D-Mart ப்ரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 199 rupees. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேஸ்கெட் வாங்கியிருக்கேன். இது வந்து லாக்கோட வருது. நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன். அதுக்குள்ளே நிறைய பொருள் வச்சுருக்கேன்.
இந்த பெட்ஷீட்ஸ் வந்து ரெண்டு வாங்கியிருந்தோம், பியூர் காட்டன் வித் இந்த ஓரம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டரோட உங்களுக்கு வருது. அது அழகா உள்ளர வச்சு மடிச்சு தச்சிருக்காங்க, அது அழகா நீட் பினிஷ்ல இருக்கு. ஸோ அந்த நூல் நூலா வருமோ அப்படின்றது பயப்பட வேண்டாம். எம்ஆர்பி வந்து 385 ருபீஸ், ஆனால் நாங்கள் வாங்கின டிமார்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 299 ருபீஸ். சிங்கிள் பெட்ஷீட் இது, சிங்கிள் காட் வச்சிருக்கீங்கன்னா அதுல நீங்க பெட்ஸ்பெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வித் பில்லோ கவரோட வேணும்னா தனியா உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து போத்திக்கிறதுக்காக யூஸ் பண்றதுக்காக நாங்கள் வாங்கியிருக்கோம். நல்லா பாருங்க இவ்வளோ லென்த் இருக்கு, நல்லா இருக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒன்றும் வாங்கியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்ம வீட்டில் வந்து நிறைய ஷேட்ஸ் ஆஃப் இந்த லைட் ப்ரௌன் அந்த சாக்லேட் கலர் அதுதான் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். லைட் ப்ரௌன் கலர் பெயிண்ட் தான் வந்துட்டு நம்ம பெட்ரூம்லேயும் இருக்கும். நம்ம வாங்கின அந்த பெட் ஸ்ப்ரெட்ஸ்லாம் கூட கிட்டத்தட்ட அந்த கலர் தான். ஸோ இது ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு வெல்வெட்டு வெல்வெட் பெட்ஷீட். இது வந்து ரெண்டு பேரை சேர்ந்து ஃபேமிலியாக போத்துக்கிறது. டபுள் பெட்ஷீட் இது, ஃபுல் பியூர் வெல்வெட்ல இருக்கு, நல்லா சாஃப்ட் வெல்வெட்டா இருக்கு. டிசைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இந்த மாதிரி இருக்கு. சிலதுல டாப்ல மட்டும் வெல்வெட் இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வந்துடும், ஆனா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது குவாலிட்டி. ஆனா இதுல இருந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா, இங்கேயுமே குவாலிட்டி வந்து நல்லா நைஸா சூப்பரா இருந்தது. இந்த டபுள் பிளாங்கெட்டுடைய பிரைஸ், அதுவும் வெல்வெட்ல இருக்கு, இதோடைய பிரைஸ் எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 1000 ருபீஸ். பட் நான் வந்து டிமார்ட் பிரைஸ் இது வந்து 899 799 தெரியல, அதுக்கு வாங்கியிருந்தேன். டேக் வந்து ஷர்வின் எல்லாம் பாக்கலன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு இருக்கான். எனக்கு தெரியல 799 or 899 நான் கம்மியான காசு தான் சொல்லுவேன், ஏன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து எக்ஸ்ட்ரா பில்லோ கவர்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். எக்ஸ்ட்ரா பில்லோஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் வீட்டில் அண்ட் பால்கனிலலாம் நாங்கள் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படி உட்காருவோம். அந்த பிரிச்சு போடுற பெட் வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ள ரெண்டு பில்லோ போட்டு உட்காருவோம். அந்த எக்ஸ்ட்ரா பில்லோஸ்க்காக இந்த பில்லோ கவர்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். நல்ல ஒரு அழகான கிரே அண்ட் ப்ளூ ஷேட்ல ஃபிளாரல்ல டிமார்ட் பிரைஸ் வந்து 59 ரூபா ஈச்சுன்னு வாங்கியிருந்தோம். எம்ஆர்பி வந்து 70 ரூபா, ஆனால் 59 ரூபாய்க்கே கிடச்சிது. இதில் வந்து 4 வாங்கியிருக்கோம், காட்டன் இது. இதே மாதிரி பில்லோ கவர் வந்து 59 ருபீஸ்க்கு இந்த கலர்லேயும் வாங்கியிருந்தோம், இதுலேயும் 4 வாங்கியிருக்கோம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, மாமனார் மாமியார் நாத்தனார்லாம் வராங்கன்னா அவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா ரெண்டு தலைக்கணி கொடுப்போம். அப்போ அவங்களுக்கு கொடுக்கும்போது அப்படியே நம்ம பாக்ஸ்லேருந்து எடுத்து அதே பில்லோ கவரோட கொடுக்காம அப்போ அவங்களுக்கு புதுசாக மாற்றிட்டு அழகாக கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கெஸ்ட் வரும்போது யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது செட் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேர் வாங்கியிருக்கோம். அப்புறம் ஸ்கொயர் பில்லோஸ் ரெண்டு பெட்ரூம்லேயே நம்ம ஸ்கொயர் பில்லோஸ் யூஸ் பண்ணுறோம். அதிகப்படியாக நான் கிரே ஷேட்ஸும் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கோல்டன் ஷேட் அந்த ப்ரௌன் ஷேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுற விதமாக இதில் ரெண்டு அதில் ரெண்டு வாங்கியிருக்கேன். இதோடைய எம்ஆர்பி வந்து 125 ருபீஸ், ஆனால் டிமார்ட் விலையில் நாங்கள் வாங்கினது 109 ரூபான்னு வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெல்வெட், குவாலிட்டியான வெல்வெட், அந்த மெலீஸாக இருக்குமே அந்த மாதிரி இல்லை, நல்லா துவச்சி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது. இங்கே ஜிப்பெல்லாம் வச்சு இந்த குஷன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நல்லாவே இருக்குது, குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ஷீட் வந்து போத்திக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு வாங்கியிருந்தோம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டில் காமிச்சேன் இல்லையா, அது ஒன்று. நான் சொன்ன மாதிரி வீட்டில் வந்துட்டு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வராங்க, சொந்தக்காரங்க வராங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எக்ஸ்ட்ரா பெட்ஷீட்ஸ் போத்திக்கிறதுக்காக இது வந்து வாங்கியிருக்கோம். எம்ஆர்பி வந்து 315 ருபீஸ், நாங்கள் வாங்கின டிமார்ட் விலை வந்து பார்த்தீங்கன்னா 245 ருபீஸ். இது வந்து சிங்கிள் போத்திக்கிற பெட்ஷீட், இதுவே வந்து பில்லோ கவரோட வேணும், சிங்கிள் காட்டுக்கு வேணும்னா அதுவும் உங்களுக்கு இருக்குது. தனித்தனியாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பில்லோ கவர்ஸ் எக்ஸ்ட்ரா பெட்ஷீட்ஸ் போத்திக்கிறதுக்கு திக்கான மெட்டீரியல் இந்த ஜமக்கலம் மாதிரி கம்பளி மாதிரிலாம் வேணும்னா எல்லா வெரைட்டிஸுமே அங்கே இருக்குது, ஸ்பெஷல் ப்ரைஸிங்கில் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் வேணால் செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிசைனில் வாங்கியிருக்கேன், நல்லா ஒரு சூப்பரான காட்டனு பியூர் காட்டன், நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் ஸ்கின்க்கு இந்த வெயில் காலத்துக்கு. அடுத்து டவல்ஸ், சீரியஸ்லி டவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி டவல்ஸ் நான் இப்போ ரீசெண்ட் டைம்ல யூஸ் பண்றேன். கிச்சன்ல எப்படி மைக்ரோஃபைபர் கிளாத் வந்து நமக்கு இந்த ஈரத்தெல்லாம் உறிஞ்சிடுது டக்குனு, அந்த மாதிரி ஈஸியாக நமக்கு வந்து ஈரத்தை நல்லா இது வந்து இழுத்துடுது அண்ட் பார்க்கறதுக்கு பாஷாவும் இருக்கு, லைட் வெயிட்டா இருக்கு, நமக்கு வந்து காய வச்சாலும் சீக்கிரம் காய்ச்சிடுது, எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதோட எம்ஆர்பி வந்து 310 அண்ட் டிமார்ட் விலை வந்து பாத்தீங்கன்னா 279 ருபீஸ். நல்லா இவ்வளவு தூரம் லாங்கா இருக்குது உங்களுக்கு, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹைட் வந்து உங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் ஹேங்கர்ல மாட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்ல வந்து நமக்கு மாட்டுறதுக்கு அந்த ஹூக் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல வந்து நம்ம இப்படி மாட்டி விட்டுறலாம். ஸோ அழகா, ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ல ரெண்டு வாங்கியிருந்தோம். அடுத்தது ஜிக்கு யூஸ் பண்றதுக்கு இதுல வந்துட்டு வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஸ்ட்ரைப்ஸ், ஜி வந்து ஒயிட் நிறைய எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு, அதனால அவருக்கு வந்து இந்த டார்க் கலர் வந்து வாங்கியிருக்கோம். இதுல வந்து நல்லா பெருசாக இந்த மாதிரி த்ரெட் கொடுத்துருக்காங்க. இது நாலுமே நான் சொன்ன அந்தந்த பிரைஸ் தான், இது ஏதாவது விலை மாற்றம் இருக்கான்னு பார்ப்போம், ஏன்னா கலர் வேற இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ஆர்கனைசேஷனுக்கு இது யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ரோப்க்கு மேலே, பீரோக்கு மேலே, பறனை இல்லை ஏதாவது நீங்கள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா குழந்தைங்களோட டாய்ஸ்லாம் ஒரு ஓரமாக வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அடியில் பார்த்தீங்கன்னா வீல் இருக்கு,
போடாத இந்த மாதிரி அடியில் வந்து இந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு வந்து வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் இது வந்து ஆன் லாக்கும் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக அழுத்தி மூடிட்டு இந்த மாதிரி லாக்குமே உங்களுக்கு இருக்குது. ஸோ பெரிய குடும்பமாக இருக்கீங்க, மளிகை சாமான் நீங்கள் எடுத்து உள்ளே வச்சு டைட் பண்ணி வைக்கணும், உள்ளே பூச்சி போகாமல் இருக்கிறது அப்படின்றதுக்கெலாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பெரிய பாக்ஸ். நான் வந்து ஷர்மினுடைய டாய்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது. சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தால் நிறைய சாஃப்ட் டாய்ஸ் இருக்கும், வெளியே வச்சாக்க டஸ்ட் ஆகிடும், குழந்தைங்க எடுத்து விளையாடும் தும்பிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்து டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா விளையாடும் போது மட்டும் வெளில எடுத்துட்டு திருப்பி உதறிட்டு நீங்கள் உள்ளே வச்சிடலாம், குழந்தைங்க வந்து அந்த தும்மல்லாம் வராமல் இருக்கும். இதனுடைய எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 1720 ருபீஸ். ஆனால் டிமார்ட்டுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 699 ருபீஸ். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, லாக்கோட வருது அண்ட் வீலோட வருது, ஒர்க்குன்னு சொல்லுவேன், நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். அடுத்து டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்கும்ல அது, அப்புறம் ஹேண்ட் டவல், இந்த மாதிரி ரெண்டு விஷயம் வாங்கியிருந்தோம், அதை நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த வாட்டர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கும், நான் வந்து கிச்சனில் அப்புறமா உங்களுக்கு ஒரு பிளாகில் காட்டுறேன். அதெல்லாம் கொஞ்சம் கிச்சன் கிளீனிங்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். பக்கத்தில் வடபழனி ஃபோரம் மாலில் பார்க் வந்து போயிருந்தோம், அங்கே வந்துட்டு இந்த 6 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹூக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து 59 ரூபா விலைன்னு சொல்லி வாங்கியிருந்தோம். கொஞ்சமாக புளி கரைக்கிறதுக்கு, லெமன் புளி டக் 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 டக்னு காலையில் அவசரத்தில் திரிக்காமல் இதில் வந்து கொஞ்சம் வாய் பெருசாக இருக்குது, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். இந்த ஹூக்ஸே வந்து மொத்தம் 2 வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் உள்ள தெர்மோ கெட்டில் வந்து வாங்கியிருக்கேன். நான் க்ரீன் டீ காலையில் போட்டாச்சுன்னா அதை நம்ம சூடு பண்ணோம்னா அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். ஆனால் சூடாக அப்போ கொஞ்சம் அதிகமாக போட்டுருவேன் நான், அது ஆறி போயிட்டு சூடு பண்ணாலே டேஸ்ட் மாறிடுது. அது சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இதில் போட்டு வச்சாச்சுன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு எனக்கு வந்து கொஞ்சமாக அந்த க்ரீன் டீயை வந்து குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த தெர்மோ கெட்டில் வந்து வாங்கினேன். ஸோ பால், காஃபி, டீ இது மாதிரி எதுவுனாலும் போடலாம், சுடு தண்ணிக்காக யூஸ் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் தேவை, ரொம்ப தேவை அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா சம்மர் வரப்போது அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சில பொருட்கள்லாம் தேவை, அண்ட் வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த ஷாப்பிங் ஹால் வீடியோவை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் உங்க கூட ஷேர் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம். சிமிலர் ப்ராடக்ட்டுடைய லிங்க்ல நான் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், செக் பண்றதுக்கு மறக்காதீங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசமைக்கு நன்றிகள். நான் டல்லா இருக்கேன் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க, நான் மேக்கப்பே போடல, போட்டு வச்சிருக்கேன், லிப்பா மட்டும் போட்டிருக்கேன், கண்ணுக்கு பை போட்டிருக்கேன், அவ்வளவுதான், வேற எதுவுமே. சில காலில இருந்து இப்படியே சமைச்சுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு நீ ஃபுல் டே நான் வந்து ஒர்க் பார்த்திருக்கேன், அதனால நேச்சுரலா அப்படியே நான் வந்திருக்கேன். என் முகம் அவ்வளவுதான், ஃபுல்லா வேர்த்து விறுவிறுத்து அப்படி இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. பட் நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன், வருத்தப்படாதீங்க. நம்ம சேனல்ல வந்து கிவ் அவே போயிட்டு இருக்கு. ஜான்வரி மந்தோடைய கிவ் அவே வின்னர்ஸ் யாரு அப்படின்றது நாளைக்கு இல்லைனா நாளைக்கு வீடியோல நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். ஸோ காத்துருங்க. அண்ட் பிப்ரவரி மந்தோடைய கிவ் அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு மறக்காதீங்க. கிவ் அவே பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்டு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குன்னு செக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.